Hi, Dr. Vinod, and இன்னைக்கு டாபிக் ஹேபிட்ஸ் கன்ட்யூசிவ் டு எக்ஸசைஸ். அதாவது என்ன பழக்க வழக்கங்கள் இருந்தால் எக்ஸசைஸுக்கு உதவும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஃபிக்ஸ் அ பர்பஸ். ஏதாவது ஒரு பர்பஸ் இருந்தால் தான் என்னவாக இருந்தாலும் நம்ம சாதிக்க முடியும். மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணுற பசங்க பார்த்தீங்கன்னா லவ்க்காக ப்ராபப்ளி தே மைண்ட் ஒர்க் அவுட். ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டாபிக் ஆல்டுகெதர். அண்ட் டுடே வி வில் ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் த பர்பஸ் அலோன். உங்களுக்கு என்ன மாதிரி பர்பஸ் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன், பட் மேக் ஷுர் தட் இட் இஸ் ஸ்ட்ராங். பர்பஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எக்ஸசைஸ் ஒழுங்காக பண்ண முடியும். அண்ட் இஃப் இட்ஸ் அ வீக் பர்பஸ் நீங்கள் நடுவில் விட்டுருவீங்க. ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பர்பஸ் எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சுகர் இருந்தால் உங்கள் ஃப்யூச்சர், உங்கள் ஃபேமிலியோட ஃப்யூச்சரை ஹெல்ப் பண்ணுறதுக்கு உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும், அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ஸ்ட்ராங் பர்பஸ். ஃபார் அதர்ஸ் இட் குட் பி டிப்ரெஷன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. ஒரு சில பேருக்கு அடிக்ஷன்ஸ் இருக்கும், லைக் ஆல்கோஹால் ஸ்மோக்கிங். அதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ் வச்சு வெளியே வருவாங்க. ஸோ ஆல் தீஸ் ஆர் ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் பர்பஸ் யூ கேன் யூஸ். த ஃபர்ஸ்ட், ஃபிக்ஸ் அ பர்பஸ். செகண்ட் இஸ் பி பாசிட்டிவ். எல்லாருமே ஏதாவது ஒன்று நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வச்சுருப்பானுங்க. டோன்ட் திங்க் அபவுட் தட். ஃபிக்ஸ் ஆன் த பாசிட்டிவ். ரொம்ப ஹெவியாக இருக்கீங்களா, குறைக்க முடியும், டெஃபினட்டாக குறைக்க முடியும் அப்படின்னு யோசிங்க. யூ வில் டெஃபினெட்லி லூஸ் வெயிட் இன் அ ஹெல்தி மேனர். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ் அண்ட் அப்சர்வ் த வே த வேர்ல்ட் சேஞ்சஸ் அரவுண்ட் யூ. எப்பயுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசிச்சால் தான் நம்மளால் சாதிக்க முடியும். தட் இஸ் த செகண்ட் பாயிண்ட். தேர்ட் இஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ், நாட் த ரிசல்ட். இப்போ குளிக்கிறது ஒரு ஹேபிட், பல் வளர்க்குறது ஒரு ஹேபிட், ஸ்கூலுக்கு போகிறது ஒரு ஹேபிட் தான், வேலைக்கு போகிறது ஒரு ஹேபிட், அதே மாதிரி தான் எக்ஸசைஸும். நம்ம பல் வளர்க்கும் போது எல்லா கிருமியும் செத்துருச்சா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் செக் பண்ண மாட்டோம். ப்ராப்ளி டென்டிஸ்ட் பண்ணுவாங்க ப்ராப்ளி. ஆனால் நார்மலாக நம்ம என்ன பார்ப்போம், பல்லுக்கு நடுவில் ஒழுங்காக வளர்க்குறோமா, எல்லா டீத்தும் கவர் பண்ணுறோமா, பின்னாடி ஒழுங்காக வளர்க்குறோமா, எல்லா ஏரியாஸும் கவர் பண்ணுறோமா, அதுதான் நம்ம பார்ப்போம். சேம் திங் கோஸ் ஃபார் எக்ஸசைஸ். வெயிட் குறையதா இல்லையா, ஸ்ட்ரென்த் வந்துச்சா இல்லையா அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒழுங்கான ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் கரெக்டாக பண்ணுங்கள். மெத்தட் ஆஃப் எக்ஸசைஸ் ஷுட் பி கரெக்ட். உங்களுக்கு தெரியல அப்படின்னா தெரிஞ்சவங்க அல்லது அதில் ட்ரைனிங் எடுத்தவங்க யாராவது ஹெல்ப் கேட்டுக்கோங்க. நீங்களாவே பண்ணாதீங்க. ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ். ஐ திங்க் யூட் அண்டர்ஸ்டூட் தட். நோ, நான் இந்த தேர்ட் பாயிண்ட் தான் இப்போ கவர் பண்ணியிருப்போம். ஃபோர்த் பாயிண்ட், ஒன் ஹேபிட் அட் அ டைம். ஒன்று தான் எடுங்க, ஒரு ஒரு கோலாக எடுங்க, ஒரு ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுங்க. இப்போ எடுத்த உடனே வந்து நீங்கள் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறதோ அல்லது போய் ஜிம்முக்கு போய் 100 கிலோ தூக்குறதோ முடியாது. ஃபோக்கஸ் ஆன் ஒன் ஹேபிட், அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த ஹேபிட்டை நல்லா கொண்டு வாங்க மேலே. அதுக்கப்புறம் இங்கே ஸ்லோலி ஆட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களால் 5 o'clock எந்திரிக்க முடியாது ஆப்வியஸ்லி. ஸோ கெட் அப் அட் அ டைம் தட் இஸ் ஃபேவரபிள் ஃபார் யூ. ஒரு 20 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வாங்க, அல்லது கொஞ்சம் லைட் வெயிட்ஸ் வீட்டில் வச்சு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஒரு 20 to 30 minutes. ஸோ இது பண்ண பண்ண உங்களுக்கு ஹேபிட்ஸ் கூட்டிகிட்டே வரும். அண்ட் கோல் அட்டைன் பண்ண பண்ண அடுத்ததுக்கு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணலாம். எடுத்த உடனே டோன்ட் எய்ம் டூ ஹை. இட்ஸ் ஓகே டு எய்ம் ஹை, ஆனால் வந்து அது எப்படி நம்ம அந்த கோல் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஃபிஃப்த் பாயிண்ட், ட்ராக் ப்ராக்ரஸ். இது நிறைய லைஃப் கோச்சஸ், ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் அப்படின்னு. அதாவது நம்ம பண்ணுறதை எழுதி வைக்கணும். எதை சாப்பிட்றதா இருக்கலாம், டைம் எந்திரிக்கிற டைமாக இருக்கலாம், அது எக்ஸசைஸ் பண்ணுற டைமாக இருக்கலாம், அண்ட் என்னெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் எடுத்தவங்க நோட் பண்ணலாம். பட் அது வந்து ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணுறது இட்ஸ் லிட்டில் டிஃபிகல்ட். பட் இஃப் யூ டூ திஸ், ஐ பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் இட், யூ வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பியாண்ட் ஆல் யுவர் பவுண்ட்ரிஸ். என்னென்னா நீங்கள் யோசிச்சிங்களோ எல்லாத்தையும் நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு எங்கேயோ நீங்கள் போகலாம். தட் இஸ் ஆல்சோ டிஜிட்டல் வே ஆஃப் ரெக்கார்டிங் யுவர் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி, சம்திங் கால்ட் ஸ்ட்ராவா. அந்த ஆப் வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அந்த ஆப்பில் நீங்கள் வந்து எந்த டைமுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ரன்னிங் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். எவ்வளோ ஸ்பீடில் ரன் பண்ணுறீங்க அண்ட் எங்கே ரன் பண்ணுறீங்க, இதெல்லாமே வந்து இட் வில் ரெக்கார்ட். ஸோ இப்போ 1 இயர் 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா என் ரன்ஸ்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஒரு 2.5 to 5 kilometers அந்த மாதிரி தான் நான் ஓடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச்லேயே 40 kilometers 60 kilometers கிட்ட ஓட முடியுது. அண்ட் பர் வீக் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 40 kilometers மேலே வந்துடுது. அப்போ அந்த டைம்லலாம் 20-30 kilometers தான் ஒரு வாரத்தில் ஓடும். ஸோ இதுலேயும் பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, நம்மளாம் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு.
That is why it is essential to record. Always record what you do, either digitally or on a piece of paper. Make use of mornings. நீங்கள் கேட்கலாம் வை நாட் ஈவினிங்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக ஈவினிங்ஸ் கூட பண்ணுங்கள். பட் என்ன ப்ராப்ளம்னா ஈவினிங்ஸில் ஒன் இஸ் யூ பி டயர்ட், ஸோ தெர் இஸ் அ ஹையர் சான்ஸ் ஆஃப் ஸ்கிப்பிங். அண்ட் அனதர் ப்ராப்ளம் இஸ் தேர் வில் பி சம் ஆக்டிவிட்டி ஆர் தி அதர் தட் வில் மேக் யூ கேன்சல் த எக்ஸசைஸ் செஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாப்பிங் போகிற சான்சஸ் அதிகம், ஸோ ஏதாவது வீட்டில் ஏதாவது மிஸ்ஸிங்காக இருக்கலாம், அல்லது அடுத்த நாளுக்கு ஜாபுக்கு வேண்டிய விஷயத்துக்கு ஏதாவது வாங்க போக வேண்டியிருக்கலாம். அவர் பிள்ளைங்கள ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரும்போது அவங்க ஏதாவது வெளியே போய் சாப்பிடணும்னு சொன்னாங்கனாலும் கூட்டிகிட்டு போக வேண்டியிருக்கலாம். ஆல் தீஸ் ஆர் ஸ்மால் ரீசன்ஸ், பட் அதனால் உங்கள் எக்ஸசைஸ் செஷன் பாதிக்கும். தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் இன்சிஸ்ட் கெட் அப் இன் த மார்னிங் அண்ட் கோ அட்லீஸ்ட் ஃபார் 20 to 30 minutes. போ நல்லா இன்டென்ஸாக பண்ணிவிட்டு முடிச்சிடுங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு கீப் இட் இன் த மார்னிங்ஸ் அண்ட் ட்ரை டு ஃபினிஷ் இட் ஆஃப். அண்ட் ஃபைனலி மேக் ரியலிஸ்டிக் பிளானிங் ஆர் ஷெட்யூல். இது கிட்டத்தட்ட ஏற்கனவே அந்த ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ஒன் ஹேபிட் அட் அ டைம். அதே மாதிரி தான், பட் இது வந்து கோல் ஃபிக்ஸிங்க்கு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்த உடனே நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஸோ செட் ஒன் டே பர் வீக், ஒன் டே போதும். பர் வீக் வந்து ஒரு நாள், ஸோ ஒரு மாதத்தில் 4 நாள். முடியுமா முடியாது? டெஃபினட்டாக யூ கேன் டூ இட். தட்ஸ் வை ஐ இன்சிஸ்ட் கோ ஒன் டே பர் வீக் ஃபஸ்ட். ஒரு மாதத்துக்கு போவோம், அடுத்த மாதம் ஒரு வாரத்தில் 2 நாள் போவோம், அதுக்கு அடுத்த மாதம் ஒரு வாரத்தில் 3 days. தட்ஸ் ரைட். அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4 or 5 days மேக்ஸிமம் கொண்டு வந்துங்க. முடிஞ்சால் 1 week வரைக்கும் கூட கொண்டு வாங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி இஷ்யூஸ், பட் மேக் ஷுர் யூ கெட் எனஃப் ரெஸ்ட் அண்ட் ஸ்லீப். ஸ்லீப் இல்லாமல் டைட் சேர்த்து எக்ஸசைஸ் பண்ணாதீங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ரியலிஸ்டிக் பிளானிங் அண்ட் ஷெட்யூல். ட்ரை தீஸ் அவுட் அண்ட் டெல் மீ ஹவ் இட் ஒர்க்ஸ். இது நிச்சயமாக இந்த பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெர் இஸ் நோ சான்ஸ் தட் யூ வில் ஃபெயில். டெஃபினட்டாக உங்கள் உடம்பு நல்லா கொண்டு வந்துடுவீங்க. அண்ட் ப்ளீஸ், இஃப் யூ கான்ட் டூ இட், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல். வி ஆர் இஷ்யூவிங் மெனி வீடியோஸ் ஃபார் பிகினர்ஸ். டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.